The Little Cook Dora Bora channel subscribe பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. நம்ம போட்ட பிளான் படி கரெக்டா தொடர் குண்டு வெடிச்சிடுச்சு மும்பையில. அடுத்தது இதே மாதிரி குண்டு வெடிப்பு தமிழ்நாட்டில் வெடிக்கணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு நம்ம உடனே பண்ணி ஆகணும். தமிழ்நாட்டில் வெடிக்க போற குண்டு இதை விட ரொம்ப பெருசா இருக்கும். தமிழ்நாட்டில் இதுதான் சரியான இடம் குண்டு வெடிக்கிறதுக்கு. இங்கதான் கோயில் மார்க்கெட்டு கடைங்கன்னு ஜனங்க அதிகமா நடமாடுற இடமா இருக்குது. இது கரெக்டா இந்த இடத்துல குண்டு வெடிச்சதுன்னா அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த இடத்துல குண்டை வச்சிடலாம். எதுக்கு என்ன வர சொன்னேன், மும்பையில தொடர் குண்டு வெடிச்சது இல்ல, அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல வெடிச்சு ஆகணும். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவை, அதனாலதான் உன்னை வர சொன்னேன். அதுக்கு உண்டான வேலையை நம்ம இப்பவே பார்த்தாகணும். சரி, அதுக்கு நான் உனக்கு என்ன பண்ணணும், இதோ இருக்க பாரு இந்த குண்டுங்க. தமிழ்நாட்டுல முக்கியமான இடத்துல வைக்கணும், அதுக்கு இந்த இடம் தான் சரியான இடம். ஏன்னா இங்கதான் ஜனங்க நடமாட்டம் அதிகமா இருக்குது. அதனால இன்னைக்கு ராத்திரியே இந்த குண்டுங்களை இந்த இடத்துல புதைச்சி வச்சிடணும். அப்பதான் நாளைக்கு மதியானம் நம்ம செட் பண்ண டைம் படி எல்லா குண்டுங்களும் வெடிக்கும். அப்பதான் பாதிப்பு அதிகமா இருக்கும். சரி, குண்டுங்களை வைக்கிறதுக்கான வேலையை நான் இப்பவே தொடங்கிடுறேன். நீ சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் பாம்பெல்லாம் புதைச்சிட்டேன். முக்கியமா கோயிலு கடத்தெருவு ஜனங்க எங்கெங்கெல்லாம் அதிகமா வருவாங்களோ அந்த எல்லா இடத்துலயும் புதைச்சாச்சு. நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு பாம்பு அடிச்சிட்டோம், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்ல? இல்ல இல்ல, நம்ம இப்பவே புறப்பட முடியாது. நாளைக்கு பாம்பு வெடிக்கிற வரைக்கும் நம்ம இங்கதான் இருந்தாகணும். தூரத்துல இருந்து பாம்பு வெடிச்சாச்சான்னு பாத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டை விட்டு கிளம்பணும். நீ சொல்றதும் சரிதான், பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறமே நம்ம கிளம்பலாம். அடியே ஹேமா, மாடுங்களுக்கு புல்லு தீந்து போச்சுடி. நீ என்ன பண்ற, நம்ம தோட்டத்துக்கு டிராக்டர் எடுத்துட்டு போயிட்டு புல்லு எடுத்துட்டு வந்துடுடி. போனோமான்னு வந்தோமான்னு இரு, வீட்டுல 1008 வேலை கிடக்குது. என் ஒத்தையில எல்லாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியாது சொல்லி போட்டேன். எனக்கு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்குமா. சரிடி, ரத்த போய் மாட்டுக்கு புள்ள தந்து போட்டுட்டு அப்புறமா நீ விளையாட போடி. அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிட்டு வந்துடுறேம்மா, ப்ளீஸ்மா. சரிம்மா, விளையாடிட்டு சீக்கிரமா வரணும் வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு. சரியா, தக்காளி வெங்காயம், ஊட்டி தக்காளி இருக்கு, ஊட்டி கேரட் இருக்கு, ஒரு கூர் 10 ரூபாய் தான். வாங்க வாங்க. பிளாஸ்டிக் சேர் இருக்கு, கொடை இருக்கு, கொடம் வெறும் 50 ரூபாய், கொடம் 30 ரூபாய்க்கு தரேன், சேர் வெறும் 100 ரூபாய் தான், உடையாது, காலத்துக்கு நீடிச்சு உழைக்கும். இந்தமாரி தரமான பொருள் எங்கேயும் கிடைக்காது, வந்து வாங்கிக்கங்க. அப்ப தீந்து போனதுக்கு அப்புறம் வருத்தப்படாதீங்க. ரமி என்ற பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவ பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். சரி, அதுக்கு என்ன பேஷா பண்ணிடுவோம். ஒன்னு பேரு, நட்சத்திரம், ராசி இதெல்லாம் சொல்லு, க்ஷேமாவும் பண்ணி கொடுத்துடுறேன். நேத்து ராத்திரி நம்ம பாம்பெல்லாம் புதைச்ச இடம் கரெக்டா இருக்கு, யாருக்கு எந்த விதமான சந்தேகமும் வரல. குறிப்பா இந்த கோயில்ல, சேர் கடையில, காய்கறி கடையில, அந்த வீட்டு கிட்ட எல்லாம் எப்பயும் போல வழக்கமா இருக்காங்க. நம்ம திட்டம் போட்டபடி இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு இந்த பாம்பு வெடிச்சிடும், அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. நம்ம இங்க இருக்க வேண்டியது இல்ல. தூரத்துல இருந்து பாம்பு வெடிச்ச சத்தம் கேட்டதும் நம்ம இங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம். இங்க தோட்டத்துக்கு போறோம் பா, புல்ல எடுத்துட்டு வர்றதுக்கு நீயும் என் கூட வரியா? அங்க இளநீ பறிச்சு குடிக்கலாம். நானும் உன் கூட வரேன்ப்பா. போற வழியில நம்ம அபியும் பீத்தியும் கூப்பிட்டுக்கலாமா? புதுசா இருக்காங்கன்னு
ஏய் நாய் நம்மள பார்த்தா குலைச்சுக்கிட்டே இருக்கு, இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், அப்புறம் எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடும். குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். இவனுங்க தீவிரவாதின்னு நினைக்கிறேன்.